அப்படி இல்லைனா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற அந்த சோஷியல் மீடியாலலாம் கீழே இமெயில் லாகின் பண்ணல, கீழே ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் செட்டிங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். வாங்க, கூகுள் செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கூகுள் அக்கௌண்ட்டுன்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும், இமெயில் ஐடியில் கீழே ஒரு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைடில் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாஸ்வேர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா கீழே உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும், உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாதனாலும் கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா என்ன லாஸ்ட் பாஸ்வேர்டு, நீங்கள் லா ஏதாச்சும் உங்களுக்கு நினைவில் இருக்க பாஸ்வேர்டு வந்து இதில் என்டர் பண்ணலாம். அப்படிலாம் கீழே ட்ரை அனதர் வேன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணல, சிம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், அதன் மூலம் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ் கொடுக்குறேன், எஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் அப்ரூவ் ஆகிடுச்சு, இப்போ என் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து இமெயில் ஐடியை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்க வேண்டியதான். கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுக்குங்க, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியாது, இப்போ இமெயில் ஐடிக்கு எப்படி இமெயில் ஐடி ரெக்கவரி பண்ணி நியூ பாஸ்வேர்டு போகிறதுன்னு என்று பார்த்தோம். இது போன்ற வீடியோ உங்களுக்கு